நடிகை குஷ்பு ஆரம்பத்தில் திமுகவில் இணைந்தார். பார்த்த மு க ஸ்டாலின் குஷ்புக்கு எதிராக தனது ஆதரவாளர்களை கொடிபிடிக்க வைத்தார். அதனால் இனிமேல் இந்த கட்சியில் நீடிக்க முடியாது என்று அங்கிருந்து வெளியேறி காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் குஷ்பு. ஆனால் அந்த கட்சியில் நீண்ட காலமாக அங்கம் வகித்த போதும் அவருக்கு தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இதன் காரணமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி பாஜகவில் இணைந்தார். இந்த கட்சிக்குள் அவர் வந்ததுமே அவருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு திடீரென டெல்லி சென்றார். ஹலோ அண்ணேரம்மாவா, பிரியாணியா, இதோ இப்பவே வரம்மா. அங்கு பாஜக தலைவர்கள் முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்போ வருவ? நாளைக்கு வரேன். அத்துடன் தமிழகத்தில் பாஜகவின் முகமாகவும் சில நாட்களிலேயே குஷ்பு வேகமாக வளர்ந்தார். நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறே தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. அதிலும் குறிப்பாக திருமாவளவனுக்கு எதிராக குஷ்பு மேற்கொண்ட பிரச்சாரம் அவரை பாஜகவில் அடுத்த லெவலுக்கு எடுத்து சென்றது. நான் என்னமோ நினைச்சேன், ரொம்ப தங்கமான ஆளா இருக்கிய. ஆமா, இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? காங்கிரஸை போல் அல்லாமல் பாஜகவில் துவக்கத்தில் அவருக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. உங்க ரெண்டு பேரும் பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சாச்சா தன் முருகனும் வள்ளியும் நேர்ல வந்து காட்சியளிக்கிற மாதிரி. அப்போது பாஜக தமிழக தலைவராக இருந்த எல் முருகன் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் குஷ்புவுக்கு அழைப்பு விடுத்து வந்தார். தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே அந்த பகுதியில் தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார். காரணம், அந்த தொகுதியில் கணிசமாக உள்ள முஸ்லிம் வாக்குகள் தனக்கு கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்த்தார். அங்கு திமுக வேட்பாளர் டாக்டர் எழிலனை எதிர்த்து கடுமையாக பிரச்சாரம் செய்தார் குஷ்பு. எதிர்பாராத வகையில் அவர் தோல்வி அடைந்து விட்டார். என்ன இருக்கேன், பாக்கல நடவடிக்கைகளில் அவரை அடிக்கடி பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாக அடுத்தபடியாக குஷ்பு சினிமா மற்றும் சின்னத்திர தொடர்களில் நடிப்பதில் தீவிரம் காட்டப் போவதாக செய்திகள் வெளியாகி வந்தன. அதோடு பாஜகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய உள்ளதாக பரபரப்பு செய்திகள் வெளியாகின. தமிழக பாஜக தலைவர் பொறுப்புக்கு கோரிக்கை வைப்பதை நிறுத்திவிட்ட குஷ்பு பின்னர் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக அறிவிக்கப்பட்டபோது அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வந்தார். டிராபிக் ஜாமை ஒரே கதிகளிங்க போச்சான். கங்கராச்சுலேஷன்ஸ் நல்ல தம்பி. அண்ணாமலை போன்ற இளைஞர்கள் கட்சிக்கு வரும்போது கட்சி உற்சாகமாக செயல்படும், அடுத்த லெவலுக்கு செல்லும் என்று பாசிட்டிவான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் குஷ்பு. இருப்பினும் பாஜகவில் தனக்கு ஏதேனும் ஒரு பதவியில் இருந்தால்தான் தன்னால் பரபரப்பாக செயல்பட முடியும் என்று நினைக்கும் குஷ்பு. ஆதரிச்சா கௌரவம் கிடைக்கும். தற்போது மறுபடியும் டெல்லி சென்று முக்கிய தலைவர்களை சந்தித்து ஒரு கோரிக்கை வைத்துள்ளார். அது என்னவென்றால், பாஜகவில் தனக்கு ஏதேனும் ஒரு பதவி தர வேண்டும், அப்படி தந்தால் தான் இன்னும் உற்சாகமாக பணியாற்றுவேன் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார் குஷ்பு. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முதல் லட்சம் வேணும்ல. அதையடுத்து பாஜகவின் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி ஆலோசனை செய்து குஷ்புவிற்கு தேசிய மகளிர் ஆணைய தலைவர் பதவியை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள்.